ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய திருவடியை நாடி வந்திருக்கின்றீர்கள். பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இயக்கங்களோடு அன்னையினுடைய தனி பெரும் பரிந்துரையை பெற்று செல்ல இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த விருப்பம், இந்த நம்பிக்கை நிறைவேற இந்த திருப்பலில் மன்றாடி கொண்டிருக்கிற வேளையில் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தி, ஒருவர் தொடர்ந்து மன்றாடினால் இறைவனுடைய அருளை நிச்சயம் பெற முடியும் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தொடர்ந்து எப்படி மன்றாடுவது? நம் தமிழ் பழமொழி, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அம்மி கடினமான ஒரு பொருள், அதை அவ்வளோ எளிதாக நகர்த்த முடியாது ஒருவரால். ஆனால் அதே அம்மியை தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை நகர்த்த முடியும். இது எதற்காக இந்த பழமொழி பயன்படுத்தல் என்றால், ஒரு செயல், நாம் விரும்புகின்ற செயல், நாம் எதிர்பார்ப்பது சற்று கடினமாக இருந்தாலும் அந்த செயலை குறித்து நமது விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் நம்பிக்கை நிறைந்த நிலையில் நாம் செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவை நம்மால் அடைய முடியும், வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் இந்த பழமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதேபோல் இன்னொரு பழமொழியை நாம் பார்க்கின்றோம், எறும்பு ஊற கல் தேயும் என்பார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? எறும்பு ஊற கல் தேயும். கல் வலுவான ஒரு ஒன்று, எறும்பு மிக சிறிய ஒரு உயிரினம். ஆனால் இந்த எறும்பு ஊற கல் தேயும் என்பதை நம் பெரியோர்கள் பல இடங்களில் பயன்படுத்தியிருப்பதையும் அதனுடைய சில அடிச்சுவடுகளையும் நாம் பார்க்கின்றோம். இது எதற்கு சொல்லப்படுகின்றது என்றால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்றாயிருக்கலாம், அல்லது நம்முடைய எண்ணங்கள் கிடைக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சிக்கின்ற பொழுது, ஆழமான நம்பிக்கையோடு அதில் நாம் ஈடுபாட்டோடு செயல்படுகின்ற பொழுது எந்த ஒரு காரியமும் முடியாமல் போகாது, அது நமக்கு நிறைந்த வெற்றியை கொடுக்கும் என்பதைத்தான் இந்த பழமொழியெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த சிந்தனையோடு இன்றைய இறை வார்த்தைக்குள் வருவோம். அன்புக்குரியவர்களே, இங்கு நான் முன் குறிப்பிட்ட இரண்டு பழமொழிகளும் கல் ஒன்று, எறும்பு ஒன்று பார்க்கின்றோம். இதில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டுமே நம் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்றால் இல்லை, இல்லையா? ஆனால் அதே போன்றுதான் இங்கு இந்த கைம்பெண் ஒரு புறம், இன்னொரு புறம் அந்த அரசன். அவன் எப்படிப்பட்டவன்? கல் மனம் கொண்டவன், கடவுளை மதிக்காதவன், மக்களையும் மதிக்காதவன், இப்படிப்பட்ட ஒரு வலிமையானவன், ஒரு இரக்கமற்றவன், ஒரு கடின உள்ளம் கொண்டவன். அவனிடம் எப்படி நீதி எதிர்பார்க்க முடியும்? எப்படிப்பட்ட நீதி யார் எதிர்பார்க்க முடியும்? எறும்பு போன்ற ஒரு கைம்பெண், ஒரு சமூகத்தில் ஒரு கைம்பெண் என்றவள் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று அன்றும் இன்றும் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள்? வலுவிழந்து, ஆதரவற்று, பொருளாதார உறவுகளில் ஆதரவற்று இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கைம்பெண், இப்படிப்பட்ட ஒரு கடின உள்ளம் கொண்ட, கடவுள் நம்பிக்கையற்ற, இரக்கமற்ற ஒரு இடத்தில் எப்படி நீதி எதிர்பார்க்க முடியும்? நம்மளாம் சொல்லுவோம், பைத்தியமா உனக்கு, அவன் என்ன ஒரு மனுஷன், மனசாட்சி இல்லாதவன், அவங்ககிட்ட போய் தான் எதிர்பார்க்க முடியுமா? அவங்ககிட்ட போய் கடன் கேட்கறே தருவானா என்னைக்காவது? அவங்ககிட்ட போய் நீதி எதிர்பார்க்கலாமா? அவன் மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நீ போய் நீதியை, இரக்கத்தை, மன்னிப்பை, அன்பை எப்படி எதிர்பார்க்க முடியும்? உண்மையிலேயே நீ தான் பைத்தியம், நீ தான், உனக்கு உண்மை புத்தியில் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருப்போம், நாமே கூட அது மாதிரி வாழ்ந்திருப்போம். ஏன்னு கேட்டால், நமக்கு முன்பாக இருக்கிற இடத்தில் இதெல்லாம் பெற முடியாது, இதெல்லாம் கிடைக்காது என்று நமக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இந்த பெண்ணுடைய இந்த செய்தியின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பாருங்கள், இந்த வலுவற்ற பெண், வலுவற்ற பெண், ஆதரவற்ற பெண், நிராகரிக்கப்பட்ட இந்த ஒரு பெண், எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தால், எவ்வளவு ஒரு முயற்சி இருந்தால், அவளுடைய தொடர் முயற்சி,
அவருடைய பொறுமை, இதையெல்லாம் நாம் இங்கே கவனிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு ஏழு கைம்பெண், இந்த இப்படிப்பட்ட மனிதத்தில் நீதி எதிர்ப்பார்கள் என்றால் அவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும்! அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததால்தான் இப்படி கிடைக்காது, முடியாது, நடக்காது என்று இருக்கின்ற ஒருவிடத்தில் நீதி எதிர்பார்க்கின்றார். அதை பெற வேண்டும் என்று மிக உறுதியாக இருக்கின்றார். அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கார். சொல்றா பாருங்க, எந்த அளவிற்கு அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அந்த பெண்ணுடைய விடாமுயற்சி இருந்திருந்தால், அந்த பெண்ணினுடைய தொடர் பார்வை அங்கு இருந்திருந்தால், இந்த அரசன் சொல்றான், அவள் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார். யாருக்கு பாருங்க, சொல்றா பாருங்க, நான் கடவுளுக்கு அஞ்சுவது கிடையாது, மக்களை மதிப்பதில்லை, ஆனாலும் அந்த ஆனாலும் ஏன் இந்த பெண் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பாள்? அப்படி என்றால் அந்த பெண்ணும் எத்தனை முறை அவரை பார்க்க சென்றிருப்பார், எத்தனை முறை அவருடைய இடத்திற்கு சென்றிருப்பார். அவருடைய முயற்சி, அதைத்தான் இங்கு கவனிக்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய விடாமுயற்சி, அவர் நம்பிக்கை. இந்த இடத்தில் நாம் நிராகரிக்கும் போது பொறுமை இழந்துடுவோம். என்ன நீதி கிடைச்சு, நீங்க கிடைச்சு போயா அவனு போயிடுவோம் இல்லையா? ஏழையா இருந்தாலும் பணக்காரன் தானே பண்ணுவோம். ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை போகலாம், தொடர்ந்து போனா என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், மனம் சோர்ந்து போயிடும். இவன்கிட்ட போய் என்ன கெஞ்சுக்கிறது, உனக்கு எதுவுமே வேணா போகணும், அப்படி செத்தே மடிஞ்சிடறேன், இப்படியும் போயிடுவோம். என்ன வச்சுக்க, நான் உன்னை வேற விதத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போவோம். இது ஒரு கட்டங்குது. ஆனால் இந்த பொண்ணு பாருங்க, அப்படிலாம் செய்யலை. அந்த பொண்ணுடைய அளவில்லாத பொறுமை, காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். காலம் அந்த பயப்படுற பாருங்க, என் உயிரை வாங்கி விடுவார் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு அந்த பெண் அவர் முன்ன வந்து நின்று கொண்டு இருப்பார். அத்தனையும் மிக இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு காணப்பட்ட பொறுமை, அளவில்லாத பொறுமை, ஆழமான நம்பிக்கை. நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், நீதி பெற முடியும் என நம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி. ஆகவே இந்த நான்கும் ஒருட இருக்கின்ற பொழுது அவன் நிறைவான அவளை பெற முடியும். அதுதான் அந்த பெண்ணிடத்தை பார்க்கின்றோம். தொடர் பயிற்சி, விடாமுயற்சி, ஆழமான நம்பிக்கை, அளவில்லாத பொறுமை. இந்த பெண்ணுக்கு என்ன கிடைத்தது? நீதி கிடைக்க செய்தது. அந்த கடின உள்ளம் கொண்டவிடத்தில் நீதியை பெற முடிந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட பல வேண்டுதலோடு, பல விருப்பங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு நாம் இங்கு வந்திருக்கலாம். நம் குடும்பத்தில் அமைதி சமாதானம் வேண்டும், பிள்ளைகளுக்கு நல் வாழ்வு வேண்டும், நமது கடன் தொல்லை தீர வேண்டும், நமது பிள்ளைகள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், நம் மகனுக்கு நல்ல திருமணம் கிடைக்க வேண்டும், நமது குடும்பத்திற்கு நல்லதொரு வாரிசு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பல கனவுகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பல முறை முயற்சி திருப்போம். ஆனால் நம்முடைய முயற்சிகள் பல வேளைகளில் இன்னும் எட்டா கனியாக, இன்னும் நிறைவேறாமல், இன்னும் அது நம் கைக்கு எட்டாத அளவுக்கு இருப்பதை பார்க்கின்ற பொழுது நாம் மனம் உடைந்து போவோம் இல்லையா? என்ன, எத்தனை முறை போகிறது அன்னையுடைய ஆலயத்திற்கு, எத்தனை முறை திருப்பள்ளிக்கு செல்வது, எத்தனை முறை ஜெபமாலை சொல்வது, எத்தனை முறை நான் உபவாசம் இருப்பது, எத்தனை முறை நான் பரிகாரம் செய்வது, ஆனால் ஆயினும் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று பல வேளையில் நாம் மனம் சோர்ந்து விடுகின்றோம், மனம் உடைந்து விடுகின்றோம். தேவையில்லை. இந்த பெண் நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த பெண் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆழமான நிலையில் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற அந்த பெண் யாரை பெற்றுக்கொண்டார்? கடவுள் நம்பிக்கை இல்லாத இடத்தில், கடின உள்ளம் கொண்ட இடத்தில், மக்களை மதிக்காத இடத்திலிருந்தே நீதியை பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது, தாம் தேர்ந்து கொண்ட மக்கள், நாம் எல்லாம் கடவுளுடைய மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம் குரலுக்கு செவிசாய்க்கின்ற இறைவன் நமக்கு இருக்கின்ற, அதைத்தான் புனித பவுலர் ரோமேயருக்கு கடிதம் 10:12 வாசிக்கின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் நலன்களை நல்கி கொண்டே இருக்கின்றார், நன்மைகளை பொழிந்து கொண்டிருக்கின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் நன்மைகளை பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி நன்மைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது நம் கடவுள். அந்த கடவுளின் அன்னை தான் நம்முடைய தாயும் இறைவன் தாயும் ஆகிய லூர்து அன்னை. இந்த அன்னையுடைய திருவடிக்கு தான் நாம் நம்பிக்கை வந்திருக்கின்றோம். இந்த அன்னை நிச்சயமாக நம் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அறிந்தவராக இருக்கின்றார். நம் தேவைகளை எல்லாம் உணர்ந்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த அன்னிடத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய அத்தனை விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இறக்கி வைக்க வேண்டும். இந்த இறக்கி வைக்க நம் திருப்பலி என்பது ஒரு உன்னதமான கொடை, மிக மற்ற எல்லா ஜபங்களும் காட்டிலும் இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம். இந்த அற்புதமான நேரத்தில் நான் சொன்னேன், முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு நம்மை, நம் குடும்பத்தை, நம் தேவைகளை
அன்னையினுடைய திருவடியில் இறக்கி வைக்கின்ற பொழுது இந்த அன்னை நமக்காக நிறைவான அருளை பெற்றுக் கொடுப்பார்கள், நாம் விரும்புகின்ற அத்தனை ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்தின் ஆடி வந்திருக்க நீங்கள் எல்லாரும் பல்வேறு விதமான கனவுகள் வந்திருப்பீர்கள். இந்த கனவுகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். இந்த உங்களுடைய விருப்பம் உங்கள் ஆசைகள் இருப்பார்கள் அத்தனையும் அன்னை முழுமையாக பரிந்து பேசி பெற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் தம்மை நோக்கி அல்லும் பகலும் அன்றாடம் யாவருக்கும் அவர் நீதி வழங்குவார், அவர் ஆசி வழங்குவார், அவர் உதவி புரிவார். நமக்கும் அதே உதவியும் ஆசியும் நீதியும் வழங்குவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் விடாமுயற்சியோடு ஆழமான நம்பிக்கையோடு அளவில்லாத பொறுமையில் இறைவனை தொடர்ந்து மன்றாடுவோம். இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் என் நம்பிக்கையில் இந்த பலியில் மன்றாடி ஜபிப்போம். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக.